வெல்கம் டு ஆர்கானிக் மாடி தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீன்ஸ் செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் செடிக்கு பாட் சைஸ் வந்துட்டு 10-12 inches இருந்தால் போதும். பீன்ஸ் செடி வந்துட்டு ஷாலோ ரூட் பிளான்ட் இது. ஸோ வேர் வந்துட்டு ரொம்ப டீப்பாக பரவாது. ஸோ அதனாலேருந்து ஒரு 10-12 inch பாட் இருந்தால் போதும். அதில் மண் கலவை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்தியான பீன்ஸ் சீட்ஸை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி 1.5-2 inch டீப்பில் சீட்ஸை வச்சு மண்ணால் கவர் பண்ணி இதுக்கு தினமும் தண்ணி விட்டுட்டே வாங்க. பீன்ஸ் செடி வந்துட்டு சீக்கிரமாகவே முளைச்சி வரும். இது 10 நாள் ஆன பீன்ஸ் செடி, 2 இலை விட்டு வளர்ந்துருக்கு. இது 15 நாள் ஆன பீன்ஸ் செடி. இது புதிய குரோத்துங்க, நீங்கள் பார்க்கலாம் புதிய இலைங்கெல்லாம் விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு உங்கள் செடிக்கு லிக்விட் ஃபர்டிலைசரால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பஞ்சகவ்ய, ஃபிஷ் அமினோ ஆசிட், சீவிட் டானிக், எதுவாக இருந்தாலும் சரி அது இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரே பண்ணுறதுனாலேருந்து செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது 35 days ஆன பீன்ஸ் பிளான்ட். இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் சீவிட் டானிக்கால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ இது பண்ணுறதுனாலேருந்து இது நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீவிட் டானிக் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அது லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சீவிட் டானிக் வந்து ஒரு க்ரோத் பூஸ்டர் இது. ஸோ இது நல்லா செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுனாலேருந்து நிறைய பூக்கள் வைக்கும். இது 40 days ஆன பீன்ஸ் பிளான்ட். இது இதுக்கு நம்ம கம்போஸ்ட், கிரவுண்ட்நட் கேக், நீம் கேக் இது மூணும் வச்சு ஒரு ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது ஹோம்மேட் கம்போஸ்ட். இது கம்போஸ்ட், கிரவுண்ட்நட் கேக், நீம் கேக் இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட்நட் கேக்கை இங்கே நான் ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. செடியோட வேர்லேருந்து 1-1.5 inch விட்டு இந்த மாதிரி பள்ளம் மாதிரி தோண்டிட்டு இந்த ஃபர்டிலைசரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மறுபடியும் மண்ணால் கவர் பண்ணி இதுக்கு தண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலேருந்து இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆகிட்டு உங்கள் செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் இது ப்ரொவைட் பண்ணும். கிரவுண்ட்நட் கேக்கை வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு மண் மேலே அப்படியே தூவி விடாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனாலேருந்து எலிங்க, ஸ்குரில்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் மண்ணை தோன்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனாலேருந்து உங்கள் செடியோட வேர் அதை பாதிக்கும். நீங்கள் கிரவுண்ட்நட் கேக்கை பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா லிக்விட் ஃபார்மில் ஆட் பண்ணுறதுனாலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைங்க நீங்கள் தவிர்க்கலாம். உங்கள் செடிங்களில் ஏதாவது பெஸ்ட்டை நீங்கள் பார்த்தாக்கா நீம் ஆயிலால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. என்னோடய செடிங்களில் இது வரைக்கும் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை. ஏன்னா நான் 10 நாளைக்கு ஒரு தடவை எல்லா செடிங்களுக்கும் நீம் ஆயிலால் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். பீன்ஸை வந்துட்டு நீங்கள் 45 days நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது 45 days ஆன பீன்ஸ் பிளான்ட். இது பாருங்கள், நிறைய பீன்ஸுங்க வந்துட்டு ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு பீன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் 4-5 செடி வச்சுருந்தாலே போதும், உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பீன்ஸை வந்துட்டு உங்கள் தோட்டத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னையோட ஹார்வெஸ்ட். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.